இருக்கலாம், கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல் இருக்கு, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா தோணுது. நாங்கள் வெளியே போய் அலைஞ்சாலே கிடச்சிரும். கிட்டத்தட்ட வந்துட்டு 100 கம்பெனிஸ் இருக்கும். இப்படி வேலை விடுங்க, நான் தலைவர் படம் மாநாடு படம் போட்டிருக்காங்க, அதை போய் பார்க்கறேன். ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷஃபீக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துனாங்க. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது, ஒரு 3 கம்பெனியில் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக நிறைய கம்பெனி ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஓகே, நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து ஆஃபர்ஸ் லெட்டர் கொடுத்துருக்கேன், அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைனிங்க்கு அப்போ ஒரு சேலரி, அதுக்கப்புறமா செலக்ட் ஆகி அங்கே இதான் ஐட்டம்னா அங்கே ஒரு சேலரி தான் பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. சில இதில் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னாங்க, சில டைம் வந்துட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது, வேலை கிடைக்கலனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக சேலரி இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஃபஸ்ட் அவங்க கேட்குறாங்க. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கேட்டுட்டு தான் அவங்க எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுறாங்க. ஒர்க்கு இல்லைன்ட்டு இருந்தால் ஓகே, இப்போ ஒர்க் இருக்கிறதுக்கு இருக்குது, அவ்வளோதான், கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓகே தான் இருக்குது. இல்லை, நாங்கள் தனித்தனியாக கம்பெனி போய் தேடி ஜாப் கேட்கறது பதிலாக எல்லாமே டோட்டலாகவே இங்கேயே பார்த்துக்கலாம். என்னென்ன ஃபீல்டு வேணுமோ எல்லாமே இங்கேயே இருக்குது. வேரியபிளான ஜாப்ஸ் இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளான ஜாப்ஸ் இருந்துச்சு லேடிஸ்க்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ரிலேட்டடோட ஜாப்ஸ் தான் வந்தது. பேருக்கு 150 கம்பெனி வச்சிருக்காங்க, நாங்கள் வெளியே போய் அலைஞ்சாலே கிடச்சிரும். இங்கே சும்மா தான் வச்சிருக்காங்க. இதுவா, அவனுக்கு கொடுக்குற காசை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் அக்ரி, நம்ம பைக் பாஸ் போட்டுக்கலாம்ண்ணா. எந்த இது இல்லைண்ணா, எந்த யூஸ் இல்லை. எதுக்கு இந்த வேலை வாய்ப்பு முகாம் வச்சிங்கண்ணா? காலேஜ்லேயும் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுங்க சார், இந்த காலேஜ் தான் படிக்கிறோம் நாங்கள், அதனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாஸ் நான் இன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஃபஸ்ட் இயர் நல்லா தான் இருந்தது. ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிற வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ரோஜா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல் இருக்கலாம், அதிகமாக யூஸ்ஃபுல் இருக்கு, எல்லா இருக்கலாம், கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல் இருக்கு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக 8 எங்கேயும் கொடுக்குறாங்களா? அதுக்கு மணி கொண்டு பார்க்க இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் கல்லையும் போகலாம். இல்லை இல்லை இல்லை, அவ்வளோதும் இல்லை. 8000 7000 இப்படியா சொல்கிறாங்க, சாட்டிஸ் அதிகமாக இல்லை. அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ அவங்க மட்டும் அதிகமாக சொல்கிறாங்க. மற்றபடி ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி, ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. இன்ட்ரி வேலை விடுங்க, நான் தலைவர் படம் மாநாடு படம் போட்டிருக்காங்க, அதை போய் பார்க்கறேன். நாங்கள் வரக்கு லேட் ஆயிடுச்சுங்கன்னா அதனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தான் தோணுது. நாங்கள் மார்னிங்கே வந்துருந்தா கீது இருந்திருக்கோம், அதுவும் தான் நாங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வேறு. ஸோ இது வந்துட்டு 10th டிப்ளமோ இல்லை படிக்காதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. எங்களுக்கு அவ்வளோக்கா செட் ஆகலைங்கண்ணா. ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுற, யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஓகே, யூஸ்ஃபுல்லாக தானே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஐயா, ஆனால் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இங்கே ஒர்க்குக்கோசரம் சர்வீஸ்க்கோசரம் வந்தீங்கண்ணா. ஆமாங்கண்ணா. நீங்கள் எதுவும் ஃபேமஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எந்த விதத்தில் கொரோனா ஊசி போடும்போது கலெக்டர் பக்கத்தில் நின்னாங்கண்ணா, எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க, என்னை மட்டும் கலெக்டர் இருந்தாங்க. பேப்பரில் வரப்போ. ஆமாங்கண்ணா, பெருசாக சாதிக்காமே பேப்பரில் வர. ஆமாங்கண்ணா, நல்லா தான் இருக்குது, ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குது, ஒரு கம்பெனிலாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சிருக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாம் அட்டன் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. வாலண்டியர்ஸுக்கு வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வாலண்டியர்ஸ் வந்து அவங்கள பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. ஸ்டாஃப்ஸும் வந்துட்டு கொஞ்சம் எங்களையும் என்கரேஜ் பண்ணாங்க, அடுத்த தாட்டி வரும்போது நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் பரவாயில்ல, நான் வேலை இல்லைன்னு சொல்லி எல்லாம் வந்த பசங்க வந்தாங்க, பரவாயில்ல, ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. பேசிக்காக வந்துட்டு நிறையா மல்டி கம்பெனிஸ் வந்திருந்தாங்க, பேசிக்ஸ் ரேஞ்சிலேயே இருக்குது. கொஞ்சம் நல்லா வந்துட்டு ப்ரிஃபர் ஆனவங்க வந்துட்டு அட்டன் பண்ணுற ரேஞ்சில் இல்லைன்னு சொல்லலாம், அந்த அந்த ரேஞ்சில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு 100 கம்பெனிஸ் இருக்கும், 100 கம்பெனிஸ் இருக்கும், அதில் வந்துட்டு ஜாப் ரிலேட்டடாக வந்துட்டு ஒர்க்கிங்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு 20-30 தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். பாய். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே.